ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங். எக்ஸாம் தமிழ் சேனல் மீண்டால் முடியாதில்லை மேலாவிட்டால் உனக்கு என்னென்ன இல்லை. கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே ரெகுலராக மதுரை பார்க்க மாதிரி நீங்கள் டைட்டில் தம்ப்னைல வந்து பார்த்த மாதிரி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த எக்ஸாம் பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முக்கியமாக வந்து இன்ஜினியரிங் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கனவு ஜாப் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். நிறைய வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வேக்கன்சி இருக்குது, இது முடித்தா நம்மளுக்கு அதாவது இந்த எக்ஸாமில் கிராக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் கிடைக்கும், கொஞ்சம் நல்லா நீங்கள் எய்ம் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தா இந்த ரெலவெண்ட்டான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒரு மரைன் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா நான் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு யார் யாருக்கு எலிஜிபிள் இருக்குது, ப்ளஸ் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் என்னென்ன மாதிரியான பேப்பர் இருக்கும், அதில் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வேகன்சி வைஸாக ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, ப்ளஸ் இந்த எக்ஸாம் பற்றிய பேசிக் டீட்டெயில் என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான ஜாப் போஷன் கிடைக்கும், ப்ளஸ் வந்து சேலரி ஆவரேஜாக எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு போஸ்டிங் போடுவாங்க, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு மற்ற யார் இந்த டிகிரி எடுத்தவங்களும் இந்த மாதிரியான ஜாப் வந்து ட்ரை பண்ண முடியாது. பிடெக் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வீடியோட ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிடுறேன், ஏன்னா சிஎஸ்சி முடிச்சவங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிடுறேன், மொத்தம் ஒரு 4 பேப்பர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, முக்கியமாக சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிளி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஈஸி, இது ரெலவெண்ட்டான 4 பேப்பர் தான் ஆப்ஷனில் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் சிஎஸ்சி படிச்சிருந்தாலும் மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஈவன் ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தாலும் இந்த மாதிரியான 4 பேப்பரில் தான் வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மற்ற ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரதை விட இந்த 4 ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஈஸி அப்படின்னா அது ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து நீங்கள் 4 வருஷம் படித்த சிலபஸ்லேருந்து கேட்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ அடுத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த எக்ஸாம், இது ரிலவெண்ட்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக அடுத்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வேகன்சி கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஒரு 200-250 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதே நிறைய டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க, அதுலேயும் இப்போ ஈசியில் வந்து இவ்வளோ அந்த மாதிரி வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம வீடியோவில் இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமோட பேசிக் டீட்டெயில் உங்களுக்கு. இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் குரோத்துக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யார், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னா IES அப்படிம்பாங்க. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இதில் யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் சிவில் சர்வீஸில் எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம், இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பட் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரையும் ஜஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாம் தான் உங்களுக்கு, இதுவே இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து மெடிக்கல் லைனில் டிகிரி முடித்தவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமோட இன்னொரு நேம் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இஎஸ்இ அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. முக்கியமாக கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ அதை பொறுத்து ஜாப் போஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பட் மோஸ்ட்லி ஒர்க்கு இந்த ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே மேனேஜ்மெண்ட் லைனில் தான் இருக்கும் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு இல்லை நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணி தரது, அந்த ப்ராஜெக்ட் கண்டினியூவாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த லார்ஜ் செக்மெண்ட்டில் இருக்க பப்ளிக் செக்டரில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ், பவர் டிபார்ட்மெண்ட், டெலிகம்யூனிகேஷன், ஜென்ரல் வாட்டர் இன்ஜினியரிங், டெஃபன்ஸ் சர்வீஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ அதாவது இந்த போஸ்டிங் பற்றி சொல்லிடுறேன். எக்ஸாம் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து எந்த ஒரு கிளாஸ் போனாலும் ஃபஸ்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. வேகன்சி பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 250-300 வேகன்சியே இருக்குது. பட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணது லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் நல்லா எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்தவரையும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில், டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில், பார்டர் ரோட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், சிபிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில், சிடபிள்யூசி டிபார்ட்மெண்ட்டில், என்ஹெச்ஏஏ அதாவது இந்த ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில், நாவல் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில், ஐடிஎஸ்சியில், எம்இஎஸ் அதாவது இந்த மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்டிங் தான் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டைரக்டர் அப்படின்லாம் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. அடுத்தது ப்ரொமோஷனில் அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து நீங்கள் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் சேலரி கிட்டத்தட்ட 60,000 மேலே கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஆவரேஜான சேலரி தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது ஒரு 18 தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேலரி ஒரு 60,000-70,000 மேலே ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும், இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின். முக்கியமாக ஏஜ் லிமிட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தா நார்மலான ஒரு ஏஜ் லிமிட் தான், 21-30 வரையும் வச்சுருக்காங்க. இதுக்கும் அப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் 2023 அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், இதுக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 21-30 இருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஇ பிடெக்லாம் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துருக்கலாம், ஏன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லலை நீங்கள் ஏஇசி தான் படிச்சிருக்கணும், ட்ரிபிள் இ தான் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎம்ஐஇ அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன்ஜினியரிங் டிகிரியை ஏஎம்ஐஇ அப்படிம்பாங்க. இதை பற்றி இன்டெப்தாக நம்ம சேனல் வீடியோ அவைலபிளாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படினாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 6 எடுத்துக்கோ உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்க அது இன்ஜினியரிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது உங்களுக்கு. அதை பற்றி இன்டெப்தாக நம்ம சேனல் வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐஇஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்களா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்குறதில்ல உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா பிஆர்இஎஸ் அந்த அதாவது பார்டர் ரோட் டிபார்ட்மெண்ட் அங்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேல் அப்படின்னா இவ்வளோ ஹைட் வச்சுருக்கணும், மேல் கேண்டிடேட் அப்படின்னா செஸ்ட் இப்படிருக்கணும், அந்த மாதிரி வந்து பார்த்தா சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ அதை போது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து விஷன் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. விஷன் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா கிளாஸ் போட்டுருக்கலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளாஸ் வந்து போட்டுருக்கலாம். இது இல்லை நீங்கள் ரயில்வே எஸ்எஸ்சி எங்கே ட்ரை பண்ணாலும் கிளாஸ் வந்து போட்டுருக்கலாம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷனோட குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிற ரேஞ்சில் இருக்கணும் உங்களுக்கு. இந்த நியர் பர்சன் இதெல்லாம் வந்து பார்த்தா அவங்க வந்து 6x6 6x9 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க, ரயில்வே சர்வீஸா இல்லை சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸா இல்லை வாட்டர் டிபார்ட்மெண்ட்டா இதை பொறுத்து வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்கே ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து விஷன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் 4 தான் கொடுப்பாங்க, அந்த 4 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 21-30 வரையும் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கும் அப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஹைட்டு செஸ்ட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. மெஜாரிட்டியாக நிறைய இதில் ஹைட்லாம் வந்து பார்க்குறதில்ல உங்களுக்கு. விஷன் பொறுத்தவரையும் மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் விஷன் வந்து பார்க்குறாங்க. இதுக்கு கிளாஸ் போட்டும் இருக்கலாம், கிளாஸ் போடாமலும் இருக்கலாம் நீங்கள். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் ஃபைனல் செலெக்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து இது நடக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ப்ரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் நடக்கும் உங்களுக்கு. இன்டர்வியூ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா டெக்னிக்கலாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிமிலரி தான் உங்களுக்கு. ப்ரிமிலரி பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் ரெண்டு பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து ஜென்ரல் பேப்பர் உங்களுக்கு, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது ரெலவெண்ட்டான உங்களோட டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டான பேப்பர் நாலு பேப்பர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுலேருந்து ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் நாலில் எது கன்வீனியன்ட்டோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன முடிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதர் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிமிலரி ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒன்று மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தா ஆஃப்லைன் எக்ஸாம் தான் உங்களுக்கு. டோட்டல் மார்க் வந்து பார்த்தா 500 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேப்பர் ஒன் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா பேசிக்காக ஜென்ரல் ஸ்டடிஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. முக்கியமாக மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டியூட் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்குறாங்க. 2 மணி நேரத்துக்கான எக்ஸாம், 200 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேப்பர் டூ, இதிலே பேப்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம். நாலு பேப்பர் அப்படின்னா இசிஇ அப்படின்னா அது ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். முக்கியமாக கம்யூனிகேஷன்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோல் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். இதுவே ட்ரிபிள்இ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் பற்றி, எலக்ட்ரிக்கல் பற்றி இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக், தெர்மோடைனமிக்ஸ், ஏசி அந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். சிவில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து. முக்கியமாக நீங்கள் காலேஜில் படிச்சுப்பீங்களா இது மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் இன் டெப்த்தாக வந்து உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்து அது ரிலவெண்ட்டான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து 150 கொஸ்டின் கேட்குறாங்க, 300 மார்க் தர்றாங்க. டைமிங் பொறுத்தவரை 3 மணி நேரம் டைம் வந்து தர்றாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 250 கொஸ்டின், 500 மார்க், 5 மணி நேரம் டைம் வந்து தர்றாங்க உங்களுக்கு. இது வந்து ப்ரிமிலரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. அடுத்து மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் மட்டும்தான். இசிஇ அப்படின்னா இசிஇ, ட்ரிபிள்இ அப்படின்னா ட்ரிபிள்இ, சிவில் அப்படின்னா அது, மெக்கானிக்கல் அப்படின்னா அது உங்களுக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் உங்களுக்கு, ரிட்டர்னில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எந்த வித நெகட்டிவ் மார்க்குமே இல்லை உங்களுக்கு. ப்ரிமிலரிக்கு நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு. லாங்குவேஜ் ஆஃப் தி எக்ஸாம் வந்து பார்த்தா இங்கிலீஷ் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் பேப்பர் ஒன் இருக்குது, பேப்பர் டூ இருக்குது உங்களுக்கு. பேப்பர் ஒனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்குது. பேப்பர் டூலேயும் சேம் தான் உங்களுக்கு, 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கா. டைமிங் பொறுத்தவரையும் பேப்பர் ஒன்னுக்கு 3 மணி நேரம், பேப்பர் டூக்கு 3 மணி நேரம் தராங்க. மார்க் பொறுத்தவரையும் பேப்பர் ஒன்னுக்கு 300 மார்க், பேப்பர் டூக்கு 300 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 கொஸ்டின் கேட்டு 10 கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. டைமிங் பொறுத்தவரையும் 6 மணி நேரம், 600 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 500 மார்க், 5 மணி நேரம் எக்ஸாம் நடந்துச்சு. இங்கே வந்து 600 மார்க், 6 மணி நேரம் எக்ஸாம் வந்து நடக்குது உங்களுக்கு. அங்கே எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் உங்களுக்கு. டோட்டலாக ஒரு 16 கொஸ்டின், பேப்பர் ஒன் பேப்பர் டூவை சேர்த்து 16 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதில் 10 கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே டெக்னிக்கல் கொஸ்டின் தான் உங்களுக்கு. ப்ரிமிலரிலேயே உங்களுக்கு ஜென்ரலான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது. பட் மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இன்டர்வியூ, இன்டர்வியூ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா டெக்னிக்கல் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்களா அப்படிங்கிறலாம் வந்து செக் பண்ணுவாங்க. 200 மார்க் வந்து டெஸ்ட் நடக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமிலரி எக்ஸாம் 500 மார்க், மெயின் எக்ஸாம் 600 மார்க், பர்சனாலிட்டி டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ 200 மார்க் உங்களுக்கு. டோட்டலாக ஒரு 1300 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபைனல் கட் ஆஃப் பேஸில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபைனலாக வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கான வேகன்சியோட லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான். 2023க்கான ஆல்ரெடி வேகன்சி வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படின்னா 2024 ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தோட எண்டில், 2023 எண்டில் இது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2023 எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 327 வேகன்சி இருந்திருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி தான் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு இவ்வளோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு இவ்வளோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு இவ்வளோ, இசிஇக்கு இவ்வளோ, இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் கேட்டகரி வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து வேகன்சி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரியிறப்ப ரொம்பவே கம்மியாக தான், சிங்கிள் டிஜிட்டில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் உங்களுக்கு. 2022 பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு 246
வேக்கன்சி இருந்திருக்கு. இதை வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மொத்தமே 113 வேக்கன்சி தான் இருக்குது. இவிஎஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 16 தான் இருந்திருக்கு, ஓபிசிக்கு 66, எஸ்சிக்கு 34, எஸ்டிக்கு ஒரு 17 இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2021 ஒரு 215 வேக்கன்சி இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான வேக்கன்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஒரு 400 தான் வேக்கன்சி வந்து ஒவ்வொரு வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், அதாவது ஒர்க் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் எலமெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இல்லை நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, முக்கியமாக அந்த எஸ்எஸ்சி லைனில் வந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் உங்களோட மோஸ்ட்லி ஒர்க்காக இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்களோ அதை பொறுத்து மேனேஜ்மெண்ட் லைனில் வந்து ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலவெண்ட்டான மெயினாக அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்தா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒர்க் தான். ஸோ என்ன ப்ராஜெக்ட் நடக்குதோ அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரிலவெண்ட்டான ஒர்க். எந்த டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ, இப்போ வாட்டர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் போகிறீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் லைனில் மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தா இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்திய சப்ளை சர்வீஸ், இந்தியன் நேவி ஆர்னமெண்ட் சர்வீஸ், சென்ட்ரல் வாட்டர் இன்ஜினியரிங், சென்ட்ரல் பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வந்து போடாங்க. பார்டர் ரோட் இன்ஜினியரிங் சர்வீஸ், சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சர்வீஸ், சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஃபார் ரோட்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு. ஸோ போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் ஜாப் பொசிஷன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக போடுவாங்க, அப்படி இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டராக போடுவாங்க. அடுத்தடுத்து ப்ரொமோஷனில் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், டேரக்டர் இந்த மாதிரி போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தா ஜாயிண்ட் ஜென்ரல் மேனேஜர், சீஃப் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஜிஎம் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் உள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணும் இதான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் இதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறப்ப ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் செலக்ட் பண்ணணும், முக்கியமாக இருக்கிறதுல டாப் லெவல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எந்த ஸ்ட்ரீம் படித்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் கோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.